ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் ஸ்வீட் ஹோம் இன்னைக்கு இந்த வீடியோல குழந்தைங்களோட தலை எந்த மந்த்ல கீழ் நோக்கி திரும்பும் குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பிருச்சு அப்படிங்கறத நம்மளோட ஸ்கேன் ரிப்போர்ட் பார்க்காமலே வீட்லேயே ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு கண்டுபிடிக்கலாம் அதெல்லாம் என்ன அப்படிங்கறதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த சேனல் பாக்குறீங்க அப்படினா மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் னு கொடுத்துருங்க அப்பனாதான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கரெக்ட்டா வரும் கன்சீவா இருக்க டைம்ல நம்மளோட குழந்தைகளோட பொசிஷன் எப்படி வேணாலும் இருக்கலாம் ஆனா நம்மளுக்கு டெலிவரி டேட் ரொம்ப பக்கத்துல வந்துருச்சு அப்படின்றப்போ நம்ம குழந்தைகளோட தலை இடுப்பெலும்புக்குள்ள கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும் அப்பனாதான் நம்மளுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் அவங்களோட தலை எப்ப கீழ் நோக்கி இடுபெலும் திரும்பும் நமக்கு முப்பத்தி ரெண்டாவது வாரத்துல இருந்து முப்பத்தி ஆறாவது வாரத்துக்குள்ள எப்பநாலுமே அவங்க தலை கீழ் நோக்கி திரும்பலாம் நைன்டி செவன் பர்சன்டேஜ் பிரெக்னன்ட் லேடிஸுக்கு முப்பத்தி ஆறாவது வாரத்துக்குள்ள அவங்க குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பிடும் ஒரு சில பேருக்கு தான் டெலிவரி பெயின் வந்ததுக்கு அப்புறம் அவங்க குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும் குழந்தைங்களோட தலை எப்ப கீழ் நோக்கி திரும்பும் அப்படிங்கறத பார்த்தாச்சு அடுத்ததா நம்ம குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பினதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே குழந்தைங்களோட ஹெட் பொசிஷனை செஃபாலிக் பொசிஷன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க செஃபாலிக் பொசிஷன் அப்படின்னாலே நம்ம குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பிருச்சு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்களோட தலை கீழே திரும்பிடுச்சா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே வீட்லேயே ஒரு சில சிம்டம்ஸ் வச்சு நம்ம குழந்தைங்களோட தலை திரும்பிடுச்சா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது என்ன அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ஃபஸ்ட்டு எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்க தலை கீழே திரும்பினதுக்கு அப்புறமா அவங்களோட கால் பகுதி நம்மளோட மேல் வயிறில் இருக்கும் ஸோ அவங்க ஃபோர்ஸாக எத்துறதோ உதைக்கிறதோ நம்மளுக்கு மேல் வயிறில் நல்லாவே உணர முடியும் குழந்தைங்களோட கால் வச்சு தான் குழந்தைங்க நல்லா ஃபோர்ஸாக நம்மளை உதப்பாங்க அவங்களோட மூமெண்ட்ஸ்லாம் காலில் தான் நல்லா கொடுப்பாங்க ஸோ நம்மளுக்கு மேல் வயிறில் நிறைய மூமெண்ட்ஸ் தெரியுது அப்படின்னாலே குழந்தைங்க கீழ் நோக்கி திரும்பிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா நம்ம குழந்தைங்களோட தலை கீழே திரும்பினதுக்கு அப்புறமா அவங்க கை தலையெல்லாம் நம்மளுக்கு அடிவயிறில் இருக்கும் ஸோ குழந்தைங்க அவங்களோட கையை வச்சு நம்மளை லைட்டாக வயிறில் தட்டுவாங்க அந்த மாதிரி ரொம்ப லைட்டாக மெதுவான மூமெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அடி வயிறில் ஃபீல் பண்றோம் அப்படின்னாலுமே நம்ம குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம கன்சீவ் ஆன ஸ்டார்டிங்ல நம்மளோட வயிறு வந்து மேல் வயிறாக இருக்கும் அதுவே ஒன்ஸ் நம்ம நம்ம தலை மேல் வயிறு வந்து கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி கீழ் நோக்கி கீழ் வயிறு ஆயிடும் சோ அது வச்சுமே நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்ம குழந்தைங்களோட தலை கீழ திரும்பிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வயிறு ரொம்பவே இறங்கி கீழ் நோக்கி இருக்கும் அடுத்ததா நம்ம கன்சீவான ஆன ஸ்டார்டிங்ல நமக்கு மூச்சு விடுறதுல சிரமம் இருக்கும் தொடர்ந்து எதாவது பேசிட்டே இருந்தாலோ இல்லைன்னா ஏதாவது வேலை பார்த்துட்டே இருந்தாலோ நம்மளுக்கு மூச்சு விடும்போது சிரமம் இருக்கிற மாதிரியே இருக்கும் ஈஸியா மூச்சை இழுத்து விட முடியாது அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த டைம்ல நம்ம குழந்தைங்க நம்மளுக்கு மேல் வயிறில் இருப்பாங்க ஸோ நம்மளுக்கு மூச்சு விடுறப்போ கஷ்டமா இருக்கும் அதுவே நம்ம குழந்தைங்க கீழ் நோக்கி திரும்பிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு மேல் வயிறு ஃபுல்லா காலியா இருக்கும் ஸோ நம்மளுக்கு மூச்சு விடுறப்போ ரொம்ப லைட்டா ஃபீல் பண்ணுவோம் ஸோ நம்மளுக்கு மூச்சு விடுறப்போ எந்த சிரமமுமே இல்லை அப்படின்னாலே நம்ம குழந்தைங்க கீழ் நோக்கி திரும்பிட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பினதுக்கு அப்புறமா அவங்க தலையை வச்சு நம்மளுக்கு நிறைய அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க அதனால நம்மளுக்கு அடிக்கடி யூரின் போய்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற ஃபீலிங் வந்துட்டே இருக்கும் அது மட்டும் இல்லாம அவங்க தலை கீழ் நோக்கி திரும்பினதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகும் வெள்ளைப்படுதல் நிறைய இருக்கும் எதுக்கு குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பினதுக்கு அப்புறமா நமக்கு நிறைய ஒயிட் டிஸ்சார்ஜ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம கன்சீவ் ஆன ஸ்டார்டிங்ல குழந்தைங்களுக்கு எந்த இன்ஃபெக்ஷனுமே ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகி குழந்தைங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக விடாம தடுக்கும் சோ குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பினதுக்கு அப்புறமா அவங்க தலைனால நம்மளுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க அதனால நம்மளுக்கு அந்த ஜெல்லி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமா வெளியே வர ஆரம்பிக்கும் அதுதான் நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜா வெளியே வருது ஸோ நம்மளுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் நிறையா வருது அப்படின்னாலோ இல்லைன்னா நமக்கு அடிக்கடி யூரின் போயிட்டே இருக்கணும் அப்படின்னு ஃபீலிங் இருந்தாலோ குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததா குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்புறப்போ ஒரு சில பேருக்கு லைட்டாக பேக் பெயின் இருக்கும் அது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்புறப்ப நம்மளோட முதுகில் இருக்க தசை எல்லாமே விரிவடையும் அதனால நம்மளுக்கு பேக் பெயின் ஏற்படும் ஸோ நம்மளுக்கு பேக் பெயின்லாம் லைட்டாக வருது அப்படின்னாலே நம்ம குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்புது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்போ பார்த்த எல்லா சிம்டம்ஸுமே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பிடுச்சு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் நமக்கு டெலிவரி டேட் ரொம்ப கிட்ட நெருங்க நெருங்க நம்ம குழந்தைங்களோட தலை இயற்கையாகவே கீழ் நோக்கி திரும்ப ஆரம்பிக்கும் அது கூட சேர்ந்து நம்மளும் ஒரு சில டிப்ஸ் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்ம குழந்தைங்களோட தலை ரொம்ப ஈஸியாகவே கீழ் நோக்கி திரும்பும் என்ன ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நல்லா வாக்கிங் போகணும் வாக்கிங் போகிறப்போ ரொம்ப ஸ்பீடாலாம் போகக்கூடாது ரொம்ப ஸ்லோவா ஒரு மணி நேரம் வரைக்கும் நல்லா வாக்கிங் பண்ணணும் நம்ம வாக்கிங் பண்றப்போ நம்ம குழந்தைங்க வயிற்றுக்குள்ள நல்லா சுத்தி சுத்தி வருவாங்க சோ அவங்களோட தலை ஈஸியா கீழ் நோக்கி திரும்ப வாய்ப்பு இருக்கு அடுத்ததாக நம்ம எப்போ தூங்கினாலுமே நம்மளோட லெஃப்ட் சைடில் தான் தூங்கணும் ஏன் பார்த்தோன்னா நம்மளோட ரைட் சைடில் நம்மளுக்கு லிவர் இருக்குது ஸோ நம்ம லெஃப்ட் சைடில் தூங்கணும் அப்படின்னா தான் நம்ம குழந்தைங்களுக்கு வயிற்றுல நல்லா சுற்றி வர்றதுக்கு நிறைய இடம் இருக்கும் ஸோ அவங்க நல்லா ஈஸியாக சுற்றி வந்து அவங்களோட தலை கீழ் நோக்கி திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் நம்ம லெஃப்ட் சைடில் தூங்கினா தான் நமக்கு நல்ல பிளட் சர்க்குலேஷனும் கிடைக்கும் அடுத்ததா நம்ம குழந்தைங்க நம்மளோட வயித்துல நல்லா சுத்தி வந்தாதான் அவங்களோட தலை கீழ் நோக்கி திரும்பும் அவங்க நம்மளோட வயித்துல நல்லா சுத்தி வரணும் அப்படின்னா நம்மளோட பனிக்கோட நீரோட அளவு நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும் அது கரெக்டா இருந்தா தான் குழந்தைங்கனால ஈஸியாக சுத்தி வர முடியும் அப்பனாதான் அவங்களோட தலையும் கீழ் நோக்கி வேகமாக திரும்பும் அடுத்ததா நம்மளோட ஏழாவது மாசத்துல இருந்து நம்ம எப்ப உட்கார்ந்தாலுமே தரையிலேயே உட்காரணும் அதே மாதிரி தூங்குறப்பயுமே தரையிலேயே படுத்து தூங்கலாம் அப்படி இருந்தாதான் நம்மளோட இடுப்பு எலும்பெல்லாம் நல்லா இலக்கம் கொடுக்கும் நம்ம குழந்தைங்களோட தலையும் கீழ் நோக்கி வேகமா திரும்பும் சோ இப்ப பாத்த எல்லாத்தையுமே நம்ம ட்ரை பண்றது மூலயமா நம்ம குழந்தைங்களோட தலை வேகமா கீழே திரும்புறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க